வில்லேஜ் டேஸ்ட் ஃபுட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிகவும் சூப்பரான அருமையான முட்டை குழம்பு. எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்பு வந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதாவது தோசை, இட்லி, ரைஸ், இதுக்கு எல்லாத்துக்கு சப்பாத்தி, பூரி, இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு இது இந்த முட்டை குழம்புக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அஞ்சு முட்டை எடுத்து இதை வேக வச்சுக்கிறேன். நான் இப்போது நாட்டுக்கோழி முட்டை இதில் உப்பு சேர்த்து வேக வைக்க போகிறேன். அஞ்சு முட்டை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பத்து நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா முட்டை வெந்துடும். இந்த உப்பு எதுக்காக போடுறேன்னா முட்டை வந்து வெளியில் பிரிஞ்சு வராமல் இருக்க. இந்த குழம்புக்கு வந்து தேங்காய், கசகசா, சோம்பு இது மூணுத்தையும் நல்லா நைஸாக ஆட்டி எடுக்கணும். முட்டை குழம்புக்கு இதை நல்லா நைஸாக அரைக்கணும். திப்பி திப்பியாக அரைக்காதீங்க. நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்னா சீரகப்பொடி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் பொட்டுக்கடலை மாவு, தாளிக்கை வந்து பட்டை, லவங்கம், தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, இதுதான் இது தாளிக்கை. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, லவங்கம், லவங்கம் வந்து ஒரு 5 பட்டை, ஒரு இன்ச்சு பட்டை, ரொம்ப போட்டுறக்கூடாது. இதையும் போட்டு அது நல்லா அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அதில் கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலையை போட்டு இது நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதிலே பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு இதில் போட்டிங்கன்னா குருமா வந்து இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த முட்டை குழம்பு வந்து நல்லா திக்னஸாக இருக்கும். அதுக்காக இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துறது. 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு பொட்டுக்கடலை மாவு போட்டு இப்படி 2 கலர் கலரைக்கணும். ரொம்ப நேரம் விடக்கூடாது. சும்மா 2 வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1-2 நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா வதக்கணும். அடி பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு குழம்பு முட்டை குழம்பு டேஸ்ட்டு மாறிடும். அதுக்கப்புறம் இந்த தூளை ஆட் பண்ணிடலாம். அதாவது தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், சீரகப்பொடி. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு இந்த இதுலேயே நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு இந்த தூளை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா சேர்க்க போகிறதே இல்லை. கரம் மசாலா சேர்க்காமலே வந்து இந்த முட்டை குழம்பு நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கின பிறகு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்தன பிறகு அதிலே உப்பு கொஞ்சம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிளறி விடுங்க. நல்லா வதக்கணும். இப்போ உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடும். நல்லா குழம்பு மாதிரி நல்லா நைஸாக வதங்கிடும். உப்பு போடுறதுனால நல்லா வதங்கியாச்சு தக்காளி. உப்பு போட்டு வதக்கினா நல்லா வதங்கிடும். பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கசகசா, சோம்பு இது நல்லா அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதில் சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு அப்புறம் அந்த மிக்சி ஜாரில் இருக்க அந்த தேங்காய் அரைச்சி தண்ணியை இதிலே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தண்ணி சேர்த்துக்கோங்க. போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த முட்டை குருமா வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி, ரைஸ், பூரி இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த முட்டை குழம்பு
வீட்டில் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு முட்டை குழம்பு இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். முட்டையை உரிச்சிட்டு, முட்டை நல்லா வெந்துருச்சு உரிச்சிட்டு, இந்த மாதிரி ரெண்டு சைடும் கத்தி வச்சு கட் பண்ணிவிடுங்க. லைட்டாக கட் பண்ணி விட்டு குழம்பு கொதித்த பிறகு இந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இந்த குருமாவில் நல்லா திருப்பி திருப்பி கிளறி விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா கொதித்த பிறகு தான் முட்டையை போடணும். முட்டையை போட்டு இது நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுருங்க. இப்போ நமக்கு முட்டை குழம்பு, சூப்பரான ஒரு முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. இப்போது மல்லி இலையை இதில் தூவிடுறேன். மல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் நமக்கு முட்டை குழம்பு தயார். இன்றைக்கி உங்களுக்கு மிகவும் சூப்பரான ஒரு அற்புதமான சுவையான ஒரு முட்டை குழம்பு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு குழம்பு. இதை வீட்டில் நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையான ஒரு முட்டை குழம்பு. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாவ், அட்டகாசமான ஒரு முட்டை குழம்பு இன்னைக்கு ரெடி. இந்த மாதிரி குழம்பை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.